எங்கள் அண்ணா படம் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானவங்க தான் நமிதா. ரீசெண்டா ஒரு பேட்டியில நமிதா சினி ஃபீல்டுல தனக்கு ஏற்பட்ட ஏமாற்றங்களை பத்தி பேசியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, சினிமாவில நான் நிறைய கிளாமர் ரோல் பண்ணிருக்கேன், அதை நினைச்சு எப்பவும் நான் ஃபீல் பண்ணதில்ல. அப்போல்லாம் நான் கொஞ்சம் டாப்ல இருந்த பீரியட், அது கொஞ்சம் திமிர்ல தான் இருப்பேன். ஒரு முறை என் தாத்தா அவரோட ஃப்ரெண்ட்ஸ பாத்துட்டு வரலான்னு என்ன கூப்பிட்டாரு. நான் முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே பிடிவாதமா இருந்துட்டேன். கொஞ்ச நாள்ல தாத்தா இறந்து போயிட்டாரு. தாத்தா கடைசியா கேட்டதை கூட என்னால செஞ்சு தர முடியல. அந்த தப்ப நான் பண்ணிருக்க கூடாது. 2006 ஒரு படத்துல நடிக்க நான் கமிட் ஆயிருந்தேன். அந்த படத்தோட பேரை நான் வெளியே சொல்ல விரும்பல. தனுஷ் தான் என்னோட பேர்னு சொல்லி ப்ரொடியூசர் என்ன படத்துல புக் பண்ணாரு. ஆனா கடைசியா பார்த்தா ப்ரொடியூசரோட சொந்தக்காரர் ஒருத்தர் தான் படத்துல ஹீரோவா நடிச்சாரு. அதை தெரிஞ்சதும் ரொம்ப கடுப்பாகி படத்தோட பாதியிலேயே நான் விலகிட்டேன். எப்படியோ மேனேஜ் பண்ணி படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஏமாற்றத்தை மறக்கவே மாட்டேன். நடிகர் சங்கத்துல இத பத்தி புகார் கொடுத்தேன். கால் சீட் வாங்கறதுக்காக எவ்வளவு வேணாலும் போய் சொல்லி ஏமாத்துவாங்கன்றத அப்பதான் நான் புரிஞ்சு சொல்லி நமிதா பேட்டியில பேசியிருக்காங்க. இந்த மாதிரி சினி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஐரா வியூஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.